Hello friends, welcome to Annan Jabs in Tamil. In this video, we will see Google AdSense invalid traffic. If you want to subscribe to our channel, subscribe to our channel. இப்போ நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அந்த வீடியோ வந்து செட்டிங்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு ட்ரையல் பண்றதுக்காக ஓபன் பண்ணி பார்த்து பாப்பீங்க அதுல ஆட் வரும் சைடுலயும் ஆட் இருக்கும் அந்த ஆட பார்க்கிறதுனாலயோ இல்ல ஒரு ஆட நீங்க கிளிக் பண்றதுனாலயோ உங்களுக்கு காசு வரும் நினைக்காதீங்க அது வந்து உங்க டோட்டல் ஏர்னிங்ஸ்ல வரும் ஆனா உங்க பேமெண்ட் வந்து கையில வராது சரிங்களா சோ நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி அதாவது வீடியோ கரெக்ட்டா அப்லோட் ஆயிருக்கா சவுண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படி நினைச்சீங்கனா எடிட்டர் போய் செக் பண்ணுங்க சரிங்களா நீங்க அந்த வீடியோ ஓபன் பண்ணி அதுல இருக்கிற ஆட பார்க்கிறது லேட பார்க்கும்போது அப்படி சும்மா கிளிக் பண்ணுவோம் காசு வந்து சொல்லி கிளிக் பண்ணலாம் செஞ்சுட்டு இருக்காருங்க இப்போ நிறைய நினைக்கலாம் இப்போ எனக்கு 4000 வியூஸ் 5000 வியூஸ் வருது நான் சும்மா டெய்லி ஒரு ஆட கிளிக் பண்ணால் நான் கூகுள் கண்டுபிடிக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் இப்போ ஆடை கிளிக் பண்ணாலும் அந்த கிளிக் பண்ணுற காசு வந்து உங்கள் டேக் உங்கள் கூகுள் ஆக்சன்ஸில் டோட்டல் ஏர்னிங்ஸில் வந்து ஆட் ஆகும் உங்கள் பேமெண்ட்டில் வந்து கையில் வராது சரிங்களா அது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி அதில் எடிட்டிங் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுவாங்க ஆட்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து இன்வைட் டிராஃபிக் இதில் வரும் அது நல்லதும் கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போதோ இல்லை பிளாக் இது பண்ணும்போதோ சைடில் இருக்கிற ஆடை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வியூவர்ஸை வந்து இது பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ நம்ம வீடியோ இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணுறேன்னா சைடில் ஆட் இருக்கும் அந்த கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது அதுமாதிரி நீங்கள் பிளாக் ரெடி பண்ணும்போதும் சைடில் இருக்கிற ஆடை வந்து கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணி இப்படி எதுவும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணாலும் கூகுள் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அடுத்தது என்னென்னா நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த வீடியோ வந்து பார்க்குற அளவுக்கு வந்து ரிப்பீட்டாக அது அந்த வீடியோ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறது அந்த இருக்கிற ஆடை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணுறது அப்படியும் பண்ணக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ இதில் ஒரு ஆட் இருக்குது இதில் ஒரு ஆட் இருக்கா இப்போ அந்த பேஜை வந்து ரிப்பீட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன்னு வைங்களேன் இந்த ஆடை நான் அடிக்கடி பார்ப்பேன் இம்ப்ரெஷன் கூடும் இல்லை இதில் ஆட் இருக்குது இந்த ஆடை வந்து நான் ரெண்டு மூணு தடவை கன்வீனியன்ஸாக கிளிக் பண்ணாலும் அதுவும் இன்வாய் டிராஃபிக்கில் தான் வரும் இது கொஞ்சம் டேஞ்சரும் கிடைக்கும் இந்த ஆடை வந்து நான் மல்டிபிள் டைம் நிறையா தான் கிளிக் பண்ணிட்டே இருந்தேன் இந்த சேனலோட ஓனரோட சிடிஆர் ரேட் வந்து கூடிக்கிட்டே போகும் சரிங்களா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஓவராக போச்சு அப்படின்னா இந்த சேனலில் கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து ஆட் சப்ளை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் உங்கள் சிடிஆர் ரேட்டும் டெய்லி வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நார்மலாக உங்களுக்கு சிடிஆர் ரேட் கிடைக்கிறதோட கன்வீன்ஸாக ஒரு 2 or 3 days வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனலில் மானிட்டரேஷன் வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க ஒரு 2 நாள் அதுக்கப்புறம் ரீஎனேபிள் பண்ணிக்கோங்க ஒரு சிடிஆர் வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் இருக்கணும் ரொம்ப கூடிச்சுனாலும் அது உங்கள் ஆட்ஸன்ஸுக்கு டேஞ்சர் தான் சரிங்களா நம்ம வீடியோ பார்க்கும்போது எதுவுமே ஆட் வரும் அந்த ஆடை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு சம்டைம் தெரியாமல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடும் அந்த மாதிரி இது பண்ணாலும் அது நம்ம பேமெண்ட்டில் ஆட் ஆகாது அது இன்வைட் டிராஃபிக்கில் தான் வரும் நீங்கள் இன்வைட் டிராஃபிக்லேருந்து கிடைக்கிற ஏர்னிங்ஸ் எதுவுமே உங்களோட பேமெண்ட்ஸில் ஆடே ஆகாது அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படியே இந்த ஆட்ஸன்ஸ் டோட்டல் ஏர்னிங்ஸில் ஆட் ஆனாலும் பேமெண்ட்ஸ் ரிசீவ் ஆகும்போது அதை நெக்லெக்ட் பண்ணி தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய மாதிரி இந்த கூகுள் ஆட்ஸன்ஸை வந்து பூட் பண்ணி ஏர்னிங்ஸ் நிறையா வந்துடும் அந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர் நிறையா இருக்கும் டிராஃபிக்கே இது பண்ணுறது அந்த மாதிரி சாஃப்ட்வேரும் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ இம்ப்ரெஷன் வரும் இவ்வளோ கிளிக்ஸ் கிடைக்கும் இவ்வளோ காசு வரும் ஒரே நாளில் $500 வந்துடும் $1000 வந்துடும் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி சாஃப்ட்வேரும் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க கூகுள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இது என்னென்னா உங்கள் வீடியோவை நீங்களே ஓப்பன் பண்ணி இம்ப்ரெஷன் அந்த இதை ஆட்ஸை பார்க்குறதோ ஆட்ஸை கிளிக் பண்ணுறதோ இருக்கக்கூடாது ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் அதுலேருந்து வர காசு உங்கள் டோட்டல் ஏர்னிங்ஸில் ஆட் ஆகும் உங்கள் கை பேமெண்ட்டில் உங்கள் கையில் வரும்போது பேமெண்ட்டில் வராது சரிங்களா நம்பர் 2 என்னென்னா நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறதோ இல்லை பிளாக்லேயோ வர்ற ஆட்ஸை வந்து வியூவர் வந்து கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வலுப்படுத்துகிற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது சரிங்களா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இப்போ என்னோடய வீடியோ நான் போடுறேன்னா பார்க்குறவங்க வந்து அந்த வீடியோ வந்து ரிப்பீட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணி அதில் இருக்கிற ஆடை பார்த்து இம்ப்ரெஷன் கூட்டுறது சைடில் இருக்கிற ஆடை வந்து ரெண்டு மூணு தடவை கிளிக் பண்ணி சிடிஆர் ரேட்டு கூட்டுறது அந்த மாதிரி இருந்தாலும் அது இன்வைட் டிராஃபிக் தான் ஸோ நீங்கள் உங்களோட ஆட்ஸன்ஸை சிடிஆர் ரேட்டையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஒரு 2-3 days வந்து ரொம்ப அதிகமாகவே வந்துச்சு அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனலில் மானிட்டரேஷன் வந்து ஒரு 2 days வந்து டிசேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனேபிள் பண்ணிக்கோங்க நாலாவது வந்து சாஃப்ட்வேர் வச்சு ஆட்ஸன்ஸில் சம்பாதிச்சிடலாங்கிற மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படி ட்ரை பண்ணால் உங்கள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் கண்டிப்பாக பேன் ஆயிரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் இந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்